We celebrate, accumulate, and accelerate a lifestyle built on economic prowess. In that journey, we have forgotten to be sustainable. Yet, we still stand a chance to change that. வாங்கப்பா, நான் இதை கொண்டு போய் கட்டினா எனக்கு டைம் இருக்கும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி கொஞ்சம் ஏட்டிக்கு வாங்க. நான் ஆக்சுவலாக வேலைக்கு ஹெல்பர் வேலைக்கு போனோம்ல, ஹெல்பராக வேலைக்கு போகும்போது அப்போ தான் சிமெண்ட்ன்றது வந்து ஒரு பெரிய ஹெவியாக நம்ம நாட்டை ஆளுமைக்கு வந்து ஆண்டுட்டுருக்கு. எல்லாமே சிமெண்ட்டை நோக்கி புதுசு வந்ததுனால அதை பயங்கரமாக வாங்கி கட்டிருக்காங்க. அதை கட்டும்போது நான் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி சிமெண்ட் மோட்டர் கலவெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பங்கஸ் மாரி அங்கங்கே வந்து சின்ன சின்ன காயம் வரும். சிமெண்ட்டை தாண்டி நிறைய இருக்குது. சுண்ணாம்புன்னு ஒன்று இருக்குது, அந்த சுண்ணாம்புன்னு ஒன்று. இங்கே வாங்க, இதுதான் சுண்ணாம்பு. மண்ணுக்குள்ளேருந்து உருவாகி இது ஸ்டோன் ஆகிடும். இது லைம், கால்சியம் சொல்லுவாங்கள்ல, இந்த லைம் சேர்ந்துடும். இங்கே பாருங்கள், இதோ இருக்கா, இதோ இருக்கா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதோ இருக்கா, அதே பாருங்கள். அந்த ஒரு எனக்குள்ளே ஒரு டிசைன் உருவாக்குவேன், பில்ட் பண்ணுவேன், மெயின்டெனன்ஸ் பார்ப்பேன், வேலையும் செய்வேன். சொல்லுப்பா. நிறைய மண் சார்ந்து நிறைய ஒரு பயணம் பண்ணியிருக்கோம். மண்ணுக்கூட படுத்து போ, இங்கேயே சாக்கு போட்டு உக்காந்துக்கிட்டு இதேமாரி செட்டில் ஆகிட்டு சின்ன சின்ன மண் வீடு தான் இருந்தது. அந்த பழக்கம் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்ததுனால தான் என்னால் சிமெண்ட்லேருந்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது மண் வீடுக்கு மாறதுக்கான ஐடியாவும் எனக்கு தோணுச்சு. ஆரோக்கியங்களுக்கு நான் யதார்த்தமாக தான் வேலை தேடி போனேன். மண் சார்ந்து கட்டலாம் அப்படி முடிவு பண்ணால் சரி, எந்த விதமாக மண் எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். மண் முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனாக்கா திரும்பி நான் வயலுக்குள்ளே ஈரத்தில் மழை பெஞ்சப்போ கொஞ்சம் ஈரத்தில் நடந்தேன். எங்கெல்லாம் கருப்பு மண்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நடந்து பார்த்தேன். கால் வைக்கும்போது ஸ்டெப்பு கரெக்டாக இருந்தது. ஒரு மூணு நாள் கழிச்சு பார்த்தா அதில் கிராக் தெரிஞ்சுது, வெடிச்சு. இந்த செம்மண்ணாக இருக்கிறத நடந்து பார்த்தேன், ஆனால் காஞ்சிருக்கு, கிராக்கே தெரியல. வெறும் செங்கல், செம்மண், கொஞ்சம் சிமெண்ட் ஆட் பண்ணி அப்படியே கட்டிகிட்டே இருந்தேன். சிமெண்ட்டு, மணல், லைம்ன்றது ஒரு ஒரு 5% மட்டும்தான். மீதி உள்ள 90% மெட்டீரியல் எல்லாமே மேடு மேடாக இருக்கிற இடத்துல கிடைக்கிற மண். நம்ம பள்ளம் தோண்டி அந்த மண்ணை எடுத்து அந்த பூமியை டீப் பண்ணி கொண்டு போனால் நீரில் எவ்வளோ கீழே போயிடும். If you are actually standing outside the gate and walking in and then going into the building, this earth building, the temperature is easily 3-4 degrees less. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே வந்து செருப்பை கழட்டிட்டு நடந்து பார்க்கணும்னு தோணும். அந்த தரையை பார்க்குறப்போ ஒரு ஒரு ஃபுல்லாக லைம் பிளாஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு டோமில் நீங்கள் இப்படி பேசும்போது உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் அவ்வளோ கிளிஸ்டர் கிளியராக கேட்கும். அதுக்கு முன்னாடி மண்ணால் வீடு கட்டுவேன், ஒரு மாடிக்கு மேலே கட்ட முடியாது. ஒரு மாடின்றதே இப்படி ஓடு போட்ட கூடாதாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் இப்போ அதை டெரஸ்டாக யூஸ் பண்ணுறதான கான்செப்டில் தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி போகிறோம். நான் அவர் கட்டின வீட்டையே போய் பார்த்துருக்கேன். ஸோ மோர் தென் 10 இயர்ஸாக த பில்டிங் இஸ் ஸ்டாண்டிங் தேர். ஸோ அது பார்க்கும்போது தே வர் கூஸ் பம்ப்ஸ் இன் மை ஹேண்ட்ஸ். ஸோ வென் ஐ வெண்ட் இன் சைட் த பில்டிங், ஐ வென் தேர் அரவுண்ட் திஸ் பீக் சம்மர். ஸோ த அவுட்டர் டெம்பரேச்சர் வாஸ் வெரி ஹாட். ஸோ அஸ் சூன் அஸ் ஐ ஸ்டெப்ட் இன் சைட் த பில்டிங் சில்னஸ் இருந்தது. ஐ கேன் ஃபீல் தட் சில்னஸ். இப்போ நம்ம கிளறிங்க ஒரு கல் நம்ம அடிச்சோம்ல, ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம்ல, அதே சிமெண்ட் மோட்டர் தான் தண்ணி பத்தாது. சிமெண்ட்டை கியூர் பண்ண தண்ணி தேவைப்படும். சின்ன வயசாக இருக்கிறப்ப எங்கே தொட்டாலும் தண்ணி இருக்கும். அப்போ 3 அடி பள்ளம் போட்டு ஒரு ஆள் தண்ணி மொண்டு இப்படி ஊற்றுவார் விவசாயத்துக்கு. In fact, if you really look at any buildings anywhere in any culture which have survived all those disasters and all, they are mostly traditional buildings, and everywhere earth buildings, bamboo, traditional materials have survived. Na mattum dhaan kattanum sonna ero or part la dhaan na irupen,
ஆனால் என் சார்ந்து வரவங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வேறு வேறு இடத்துலேருந்து வந்தாங்கன்னா அவங்க இது கற்றுட்டு போய் அவங்க ஊரில் டெவலப் பண்ணாங்கன்னா என்டையர் இந்தியாவுக்கு ஒரு டெவலப் போகிறன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இது அவங்களுக்கு சொல்லித்தரணும்னு ட்ரை பண்ணுறேன். மட்டமாக ஆச்சேண்ணா ஓங்கடி 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 இந்த வீட் பத்தாது ஓங்கி அடிச்சத கீழாக்கா ஓங்கடி அடி ஆ மாடிச்சா ஓகேவா அப்படி அடி போய் ஓகேவா லாக் ஆயிடுச்சு நமக்கு இந்த கல் எடுக்கிறப்ப அந்த கல் அப்படியே முழுசு அப்படியே வரும் ஓகேவா மேனுவலோட தாண்டி ஒரு பெட்டரான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பட் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் தான் ஓகேவா இதில் எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்க எப்படி நுணுக்கமாக போகிறீங்க எப்படி கையாளுறீங்கன்னு தான் ஒரு 100 பீப்புள் வீடு கட்ட ட்ரை பண்ணாங்கன்னா அதில் 3 பேர் மட்டும் தான் அப்படி மாற்ற முடியுது மீதி 97 பேர் வந்து நார்மலுக்குள்ளே தான் போகிறாங்க உலகத்திலே மிகச்சிறந்த லைஃப் தர ஒரே ஒரு விஷயம் மண்ணு தான் சின்ன சின்ன பூச்சிலாம் உருவாகும் அது உருவாகுதுன்னா எர்த் பில்டிங்குள்ள மண் மண் சார்ந்து இருக்கிறப்ப அந்த தோட்டம் உருவாகி எர்த் பில்டிங் பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரீனரி உருவாயிடும் மழை பெஞ்ச உடனே மண்ணில் விழுந்த உடனே ஒரு மண் வாசனை இருக்கும்ல வெனவர் ஐ எம் என்ட்ரிங் திஸ் பில்டிங் ஐ ஃபீல் தி சேம் சிமெண்ட் உற்பத்தி பண்ணுற ஆலையிலேருந்து பக்கத்துக்கு 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டரோட ஒரு டவுனே வீணாயிடும் அது நார்மல் பில்டிங் கட்டினா அதுலேருந்து உங்களுக்கு 60% வேஸ்டேஜ் வரும் அந்த 60% உங்களால் எங்கேயுமே இயக்க முடியாது எங்கே கொட்டினாலும் அது குப்பை இஃப் யூ ஆர் பில்டிங் இஃப் யூ ஆர் கமிங் அவுட் அண்ட் பில்டிங் சம்திங் லைக் திஸ் எம்ப்ளாய் வெரி லெஸ் சிமெண்ட் யூனோ கோ அதி அண்ட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் கிவ் ஸ்பேஸ் ஃபார் ட்ரீஸ் வி யூஸ் டு ஹேவ் ஸ்பாரோஸ் அண்ட் ஆல் கம் இன்சைட் அவர் ஹவுசஸ் இல்லை பட் வி டோன்ட் சீ தட் எனிமோர் பிகாஸ் வி ஜஸ்ட் நாட் கோ எக்ஸிஸ்டிங் வித் நேச்சர் The only way for us to strike a balance is to have a sensible and sensitive future that lies in building earth buildings and having environment friendly architecture. Whether it's food, whether it's shelter, whether it's clothing, whether it's craft, everywhere that approach is coming and I'm sure earth will find its own space man kuda nesichana life vandu romba smooth ah irukum inda chinna chinna gramathil irundhu idha nagarathukku kondu poi aduk maadi kudi irukku kattaangala adha 80% manna mix panni kattalam adukana dhaan approach na pannit irukanga we humans have always been connected with nature. It's time to get back to our roots and build a sustainable future.